இது வரைக்கும் தமிழர் வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஜோதிட வாக்கு தான் இந்த வீடியோல அதிரடியா நாம பார்க்க போறோம் ஸோ ஜோதிட வாக்க பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை தினம் தேதி கிழமை கிழமையோட சிறப்பை ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம் நாளை தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய பதினெட்டாம் தேதி அதே போல தமிழ் மாதத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபகிரத ஆண்டு ஆவணியுடைய ரெண்டாவது நாள் அதே போல நாளதுன்னு கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் வியாழக்கிழமை சோ நாலு வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை குருவார வியாழக்கிழமை என்று சொல்லலாம் ஸோ நாளைய இந்த குருவார வியாழக்கிழமை நவக்கிரகங்களுடைய அமைப்பு ரொம்பவே வித்தியாசமான முறையில அமைஞ்சிருக்கு ஸோ வித்தியாசமான முறையில் அமைஞ்சதோட அடிப்படையில் நாளை ஒரு நாள் வியாழக்கிழமை முழுக்க தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் கட்டாயம் நடந்தே தீரு என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ ஜோதிடர்கள் நடந்தே தீரு என்று கணிச்ச அந்த விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோல தனுசு ராசிக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்தில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோங்க அதே போல தனுசு ராசிக்காரங்க நாளை நாள் கொஞ்சம் வெளியில் போகிறதா அவாய்ட் பண்ணிக்கணும் நாளை நாள் வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும் காரணம் என்னன்னா நாளைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரிநாளாக வந்திருக்கு ஸோ கரிநாள் என்று குறிப்பிடப்படக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்தினால நாளை நாள் மேக்சிமம் வெளியேறத அதாவது வெளிய அதிகமாக சுத்தாம இருக்கிறது பொதுவா உங்களுக்கு நல்லது சரி வாங்க இப்போ நாளை வியாழக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத இப்ப இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நண்பர்களுக்கும் நாளைய நாள் புதிய பொருட்களை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் ஸோ அப்படின்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் வீட்டு உபயோகப் பொருட்கள் நகை இது எல்லாமே நாளை நாள் வாங்கலாம் ஸோ நாளை நாள் எந்த புதிய பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் கண்டிப்பாக வாங்குவதற்கு தேவையான பண வசதி உங்களுக்கு உண்டாகும் அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் வியாபாரம் சார்ந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நாளை நாள் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் வியாபார பணியில் மிகுந்த லாபம் உங்களுக்கு நாளை நாள் அதிகரிக்கும் அதே போல வியாபாரத்தில் உள்ள சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீங்க அப்படி புரிந்து நுணுக்கங்களை கரெக்டா நாளை நாள் வியாபாரத்துல செயல்படுத்தினீங்கன்னா வியாபாரத்துல திட்டமிட்டபடி எதிர்பார்த்த லாபம் நாளை நாள் உங்களுக்கு கெட்டும் அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அதே போல நாளை நாள் பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கக்கூடிய சிந்தனையை பற்றி கண்டிப்பாக உங்கள் வேலை செய்யக்கூடிய உயர் அதிகாரிகள் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படி நாளை நாள் நீங்கள் ஷேர் பண்ணும் போது என்றைக்காவது ஒரு நாள் அந்த உத்தியோக மாற்ற தொடர்பான அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸாக அமையும் நாளை நாள் உத்தியோக மாற்ற தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் போது அந்த சிந்தனையை நீங்கள் வெளிப்படுத்தலாம் தாராளமாக வெளிப்படுத்துனீங்கன்னா பின்னாடி ஒரு நாள் கண்டிப்பாக உத்தியோக மாற்றம் உங்களுக்கு தகுந்தார் பொருள் கிடைக்கும் அதே போல சமூக பணிகள்ல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சோ கிடைக்கக்கூடிய பொறுப்புகளை தாராளமா நீங்க ஏத்துக்கோங்க நாளை நாள் நீங்க எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியத்துல தாமதம் ஏற்படாது ஆல்ரெடி இருந்த தாமதம் எல்லாமே விலகும் சோ நாளை நாள் தாமதங்கள் விலக கூடிய ஒரு அதிர்ஷ்டனாலா கண்டிப்பா நாளை வியாழக்கிழமை உங்களுக்கு அமையும் அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மொத்தத்தில் நாளை நாள் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் தான் எல்லா வகையிலையும் அதிர்ஷ்ட நாளை நாள் நிலைத்திருக்கு ஸோ நாளை வியாழக்கிழமை உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க ஸோ உங்களுக்கான நாள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து செயல்படுத்துங்க அப்படி நாளை நாள் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நாளை நாள் ஈடேறக்கூடிய நாளாக அமைந்திருக்கு அதே போல் நுணுக்கங்களை தயவு செய்து அறிந்த நாளை நாள் செயல்பட்டிங்கன்னா இன்னும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் ஸோ புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும் பதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் நாளை குருவார வியாழக்கிழமை அதிர்ஷ்ட வியாழக்கிழமை இந்த அதிர்ஷ்ட வியாழக்கிழமை முன்னிட்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு இதில் அதிர்ஷ்ட நிற நாளை நாள் பார்த்தீங்கன்னா கருஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் நாளை நாள் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாளை நாள் பார்த்தீங்கன்னா கிழக்கு ஸோ கருஞ்சி வப்பு நிற ஆடை அணிந்து உங்க நாளை நாளை நாள் தொடங்கி கிழக்கு நோக்கி பயணம் செய்து எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் ஒன்பதை சூஸ் பண்ணி நாளை நாள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கும் ஸோ தடை எதுவுமே நாளை நாள் வராது முழுமையான தான் உங்களுக்கு நாளை நாள் கிடைக்கும் ஸோ தனுசு ராசிக்கு இதுதாங்க நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ராசி பலன் ஸோ இந்த வீடியோவை தனுசு ராசிக்காரங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைய குருவார வியாழக்கிழமை உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நுணுக்கங்களை கற்று நின்று அதற்கேற்ப செயல்படுங்க ஸோ தனுசு ராசி தொடர்ந்து மீத இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்கு கிரகங்களோட அடிப்படையில் நாளை நாள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ கணிச்ச விஷயங்களை மீத இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்கு இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ மீது இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேசராசி உடைச்சி வசமின்றி பொறுமையோடு செயல்படணும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு பேசணும் கடந்த கால நினைவுகள் அவ்வப்போது ஏற்படும் அதையெல்லாம் நீங்கிறதுக்கு முயற்சி பண்ணும் புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான என்ன நாளினால் நீங்க மேற்கொள்ளலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்பு அமையும் மொத்தத்துல தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததா ரிஷபராசி வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றுங்க நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சலும் புரிதலும் உங்களுக்கு உண்டாகும் கற்பனை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் அதை குறைச்சிக்கோங்க மனதில் வித்தியாசமான சிந்தனை உண்டாகும் அதை தவிர்த்துக்கோங்க கடன் சார்ந்த நெருக்கடிகள் நாளை நாள் உங்களுக்கு குறையும் பத்திர தொடர்பான பணிகளில் கவனம் வேண்டும் மொத்தத்தில் எதிர்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க வேண்டிய நாள் பார்த்துக்கோங்க அடுத்ததான் மிதுன வியாபாரத்தில் புதிய முதலீடு நாளை நாள் செய்யலாம் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு நீங்கள் பண்ணலாம் அதாவது ஈடுபாடோடு இருக்கலாம் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நபர்களை நாளை நாள் சந்திக்க முடியும் எதிர்பார்த்த சில உதவியின் மூலம் பொருளாதார சார்ந்த நெருக்கடி நாளை நாள் உங்களுக்கு குறையும் வெளியூர் பயணங்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்பு அறிமுகம் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் வெற்றி நிறந்த நாள் தான் எந்த வகையிலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அடுத்ததா கடகராசி தாய்வழி உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் வியாபார பணிகள்ல இருந்து வந்த இழுப்பறிகள் நீங்கி சாதகமான வாய்ப்பு உண்டாகும் மனதிற்கு பிடித்த பொருட்களை தாராளமாக வாங்களா மாடங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் ஈடுபாடு நாள் உண்டாகும் அரசு சார்ந்த உதவி சிலருக்கு நாலு நாள் சாதகமா கிடைக்கும் மொத்தத்துல உங்க கவலைகள் விலகக்கூடிய அதிர்ஷ்டனாலா நாளை வியாழக்கிழமை இருக்கும் அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அடுத்ததாக சிம்ம ராசி தந்தை வழி வியாபாரம் தொடர்பான பணிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்ற நாள் நிச்சயம் உண்டாகும் திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறந்தவர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு நாளை நாள் நீங்கி ஒற்றுமை உங்களுக்கு அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நாளை நாள் தாராளமாக மகிழலாம் மொத்தத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள் தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அதிர்ஷ்ட நாள் அடுத்ததா கணிராசி குடும்ப விஷயங்களை மற்றவர்களை பகிர்வதை நாளை நாள் குறைத்து கொள்வது நல்லது நிர்வாகம் சார்ந்த பணிகளில் நிதானத்தோடு செயல்படணும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல் உண்டாகும் பயணத்தை தவிர்த்துக்கோங்க வியாபார பணிகளில் வாடிக்கையாளர்களிடம் பொறுமையாக நாளை நாள் பேசணும் அதாவது பொறுமையை நாளை நாள் கிட்ட கடைபிடிக்கணும் ஸோ அனுபவத்தோடு செயல்பட்டிங்கன்னா அதிர்ஷ்ட நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக துளாராசி கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் மனதில் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்க முடியும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சலும் அனுபவம் ஏற்படும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே சமயம் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் தடைகள் குறையக்கூடிய நாளாக இருக்கும் ஸோ அதனால் எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருந்தீங்கன்னா மட்டும் போதும் அடுத்ததாக விரச்சகராசி வியாபார பணிகள் தவறிய சில வாய்ப்புகள் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சில பணிகளை செய்து முடிப்பதில் வேகத்தை விட விவேக நாளை நாள் அவசியம் உத்தியோகப் பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் மற்றும் நெருக்கடியான சூழ்நிலை நாளை நாள் உங்களுக்கு மறையும் மனதிற்கு நெருக்கமானவர்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் மொத்தத்தில் நாளை நாள் மகிழ்ச்சி நடந்த நாளாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக மகர ராசி வாடிக்கையாளர்களுடைய அறிமுகமும் ஆதரவும் புதிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் பிரபலமான நபர்களின் மூலம் அறிமுகம் நாளை நாள் கிடைக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நாளை நாள் நிறைவேறும் குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மனதிற்கு தெளிவினை ஏற்படுத்தும் மொத்தத்துல அமைதி நிறுத்த ஒரு அதிர்ஷ்ட நாளா இருக்கும் அடுத்ததா கும்பராசி எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் மூலம் நன்மை நாளை நாள் உங்களுக்கு ஏற்படும் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிக்கணும் வீட்டோட தேவைகளை அறிந்து நிறைவேற்றி அதற்கேற்ப நீங்கள் நாளை நாள் செயல் பண்ணும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை நாளை நாள் உங்களுக்கு குறையோ முயற்சிகள் செய்தீங்கன்னா நாளை நாள் உங்களுக்கான நாளாக இருக்கும் ஸோ கடைசியா மீனராசி வாக்கு சாதியத்தின் மூலம் எளிப்பறையான சில காரியங்களை செய்து முடிக்கலாம் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த தனவரவு நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் காப்பீடு தொடர்பான பணிகளை மேன்மையான சூழல உண்டாகும் குழந்தைகள் பொறுப்புணர்ந்து நாளை நாள் நீங்கள் சேல் பண்ணும் பொறுமை வேண்டிய ஒரு நாள் ஸோ பொறுமையோடு இருந்தீங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும் ஸோ பார்த்துக்குங்க ஸோ தனுசு ராசியை தொடர்ந்து மீதிருக்கக்கூடிய ஏனைய பதினோரு ராசிக்கு நாளை நாள் கிரகங்களோட அடிப்படையில் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ கணிச்ச பலன்களை இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை ராசிக்கும் நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நடந்துக்குங்க ஸோ நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே போல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க இந்த வீடியோ பார்க்கட்டும் அவங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் பயனடையிட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா அப்டேட்டான தகவல்களும் உடனுக்குடனே நம்ம சேனலை உடனடியாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க வேறு ஒரு புதிய அப்டேட்டான வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி